கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் NLC நிறுவனத்திற்கு 3 நிலக்கரி சுரங்கங்கள் உள்ளன. இதில் இரண்டாவது சுரங்கத்தை விரிவாக்கம் செய்யும் வகையில் வளையமாதேவி மேல்பாதி கிராமத்தில் பரவனாறு கால்வாய் வெட்டும் பணி துவங்கியுள்ளது. இதற்கு அப்பகுதியில் எதிர்ப்புகள் உள்ளதால் போராட்டம் நடைபெறக்கூடும் என எதிர்பார்த்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விரிவாக்க பணிகளை தடுக்க முடியாத வகையில் வளையமாதேவி கிராமத்தில் உள்ள அனைத்து தெருக்களிலும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டனர். வளையமாதேவி கிராமத்தில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமன் தலைமையில் 2000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டனர். விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்களை தடுத்து நிறுத்த வஜ்ரா மற்றும் வருண் வாகனங்களும் ஆம்புலன்ஸ் வாகனங்களும் வரவழைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வளையமாதேவி சுற்றுவட்டார பகுதியில் சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலங்களை சமன்படுத்துவதற்காக சுமார் 35 ஹிட்டாச்சி வாகனங்கள் மற்றும் போக்லைன் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன. அடுத்த சில நிமிடங்களில் நிலங்களில் இறக்கப்பட்ட அந்த வாகனங்கள் நிலத்தை சமன்படுத்தும் பணியை துவங்கியது. சமன்படுத்தும் பணி நடைபெற்ற நிலங்களில் ஒரு பகுதியில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்திருந்தன. ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் நெற்பயிர்களை அழித்து சுரங்க விரிவாக்க பணிகள் நடைபெற்றன. NLC சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக நெற்பயிர்கள் அழிக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நில உரிமையாளர்கள் அறுவடை செய்து கொள்ள 10 நாட்கள் அவகாசம் கோரினர். ஆனால் NLC நிர்வாகத்தினர் அதனை ஏற்காததால் விளைநிலங்களில் இறங்கி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து விரிவாக்க பணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் போலீசார் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றியதால் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விரிவாக்க பணிகளுக்கு எதிராக போராடியவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு JCB மற்றும் பொக்லைன் வாகனங்கள் நிலத்தை சமன்படுத்தும் பணியில் தீவிரம் காட்டின. இதனிடையே NLC நிர்வாகத்தின் விரிவாக்க பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் கடலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பன்ருட்டி 4 முனை சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 25-க்கும் மேற்பட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய விழுப்புரம் சரக DIG ஜியாவுல் ஹக், NLC விரிவாக்க பணிகளுக்கு விவசாயிகள் தரப்பில் பெரிய அளவில் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடுவோர் கைது செய்யப்படுவர் என்று கூறினார். கிராமத்தில் எல்லாமே பேசி உங்க இது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன கிரீவான்ஸ் இருந்துச்சு உங்க நிவாரண பணியாச்சு, அதுல ஒன்றும் பெருசா நமக்கு இது இல்லையா அப்படாச்சு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இங்க பயிருக்கும் இழுபடி கொடுத்தாச்சு. இதுக்கு தவிர யாரோ வந்தாங்கன்னு நம்ம பேசி அவங்க புரிய வச்சுட்டு இது மாதிரி இஷ்யூ இருக்கு நீங்க போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட் தான், அப்போ எதிரே போகலாம் அப்புறம் நமக்கு ப்ரிவென்டிவ் ரெஸ்பான்ஸ் வேண்டியிருக்கும். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், விவசாயிகளுக்கு முறையாக முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்னரே விவசாய நிலங்களில் விரிவாக்க பணிகளை NLC துவங்கியுள்ளதாக கூறினார். NLC-ஆல் ஏற்கனவே இழப்பீடு வழங்கி கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில்தான் தற்போது விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அழிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஒரே வாரத்தில் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் ஆட்சியர் அருண் தம்புராஜ் உறுதி அளித்துள்ளார். இந்த கடந்த 1.5 மாத காலத்தில் சுமார் 10 தடவை வந்து நம்ம இந்த விவசாய பிரமுகளையும் கூப்பிட்டு பேசியிருக்கோம், நேரடியாக பேசியிருக்கோம். அங்கே இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி தெரியும். இன்ஃபேக்ட் இந்த பரவனா டைவர்ஷன் பண்ண போகிறோன்றதையுமே கடந்த வாரமே தெரிவித்தோம், நேற்று இரவும் கூறினோம். ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த மென்டலி அவங்க ப்ரிப்பேர்டாக தான் இருந்தாங்க. ஒன்லி திங், அந்த விவசாய நிலம் ஏற்கனவே செய்ய வேணாம்னு சொன்னதில் அவங்க பயிரிட்டிருந்தாங்க. அதற்கான இழப்பீடும் வழங்குவோம், உரிய இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்றதையும் நம்ம தெரிவிச்சிருக்கோம். இதனிடையே தற்போது அழிக்கப்பட்டுள்ள விளை நிலங்களை ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் என்று இழப்பீடு வழங்கி கடந்த 2006 ஆண்டே NLC கையகப்படுத்தியுள்ளது. ஆனால்
சுரங்க விரிவாக்கத்திற்காக கடந்த 2020 என்எல்சி வளையமாதேவி சுற்றுவட்டார பகுதிகளில் ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுத்து நிலங்களை கையகப்படுத்தி உள்ளது. அந்த வகையில் 2006 6 லட்சம் ரூபாய்க்கு நிலங்களை கொடுத்தவர்கள் தற்போது தங்களுக்கும் ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் கேட்டு பிரச்சனை செய்வதாகவும் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு எப்படி 2 முறை இழப்பீடு தர இயலும் என என்எல்சி தரப்பில் அதனை ஏற்க மறுத்துவிட்டது. இதனிடையே சுரங்க விரிவாக்க பணிகள் நடைபெறும் வளையமாதேவி கிராமத்திற்கு மத்திய படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாவட்டம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நெய்வேலி கண்ணுத்தோப்பு பாலம், சேத்தியாத்தோப்பு மற்றும் விருதாச்சலம் கடலூர் செல்லும் சாலையில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் சாலையில் டயரை போட்டு தீ வைத்து எரித்தனர். இதேபோல் பன்ருட்டி முத்தாண்டிக்குப்பம் மற்றும் கொஞ்சிக்குப்பம் ஐயனார் கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அரசு விரைவு பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை அடித்து சேதப்படுத்தியுள்ளனர். விருதாச்சலம் அடுத்த நறுமணம் கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்தின் கண்ணாடியையும் மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.